அனைவருக்கும் வணக்கம். நாம் போகமாமுனிவர் அருளி செய்த சத்த காண்டத்திலே 7 காண்டத்திலே அமைந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவும் இதற்கு அடுத்து வரக்கூடிய பதிவும் இறுதியான பதிவுகளாக வரும். சித்திர பெருமக்கள் என்று சொல்லும்போது எண்ணற்றவர்கள் இந்த உலகிலே இருக்கிறார்கள். கோடிக்கணக்கான சித்தர்கள் இந்த பூதளத்திலே சமாதி கொண்டிருக்கிறார்கள். காயகற்ப மருந்துகளை உட்கொண்டு தேகத்தை காப்பாற்றி வைத்திருப்பவர்கள் ஒரு கூட்டம். முழுமையாக யோக சாதனத்திலே ஈடுபட்டு சுடுமுனை திறப்பும் அமிர்தச் சுரப்பும் ஏற்பட்டு அதன் பிறகு தங்களை சித்தர்களாக நிலைநிறுத்தி கொண்டவர்களும் ஏராளம். நீண்ட காலத்திற்கு தங்கள் உடலை பாதுகாத்து அந்த உடலுக்குள்ளே ஜீவனை அடக்கி வைத்திருந்து ஜீவ ஐக்கியம் பெற்று வாழ்ந்திருக்கக்கூடிய சித்தர்களும் கோடானு கோடிக்கணக்காக இருக்கிறார்கள். இப்படி இந்த பூமி பந்திலே எண்ணற்ற பகுதிகளுக்கு பயணம் செய்து அங்கெல்லாம் எண்ணற்ற சித்தர்களை தான் தரிசித்ததாக போகர் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாது ஏராளமான சிவாலயங்களை தரிசித்ததாகவும் அந்த சிவாலயங்கள் எல்லாமே சித்தர்களுடைய சமாதி பீடங்கள் என்பதை தான் கண்டுகொண்டதாகவும் போகர் தன்னுடைய நூலிலே வர்ணிக்கிறார். தீர்த்தங்கள், தலங்கள், மிகப்பெரிய சிவாலயங்கள், இப்படி எண்ணற்றவற்றை தரிசித்திருக்கிறேன். அவை எல்லாமே சமாதிகள். இது அன்றியும் ஆலயங்களைப் போல இல்லாமல் மரப்பொந்துகளிலும் கூட சில சித்தர்கள் சமாதி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலவிதமான அதிசயங்களை தான் கண்டதை தன்னுடைய சீடராகிய புலிப்பானிக்கு போகர் சொல்லுகிறார். அதன் விளக்கங்களை இன்றைய பதிவிலே பார்க்கலாம். கண்டேனே வெகு கோடி தீர்த்தன் தன்னை, காசினியில் யார் கண்டார் என்னை போலே. உண்டான சித்துமுனி ரிஷிகள் தேவர் உலகமெல்லாம் குளிகை கொண்டு சென்றதுண்டே. ஒன்றொடியாய் மரம் பொந்து சமாதி பீடம் ஓகோகோ நாதாக்கள் கண்டதில்லை. சண்டமாரதம் போலே குளிகை பூண்டு சட்டமுடன் அஷ்டதிசை கண்டிட்டேனே. பாடினேன் இன்னம் ஒரு மார்க்கம் சொல்வேன், பாலகனே பொலிப்பாணி பகரக்கேளாய். நீடியதோர் காலாங்கி கிருபையாலே நீதியுடன் நெடுங்காலம் இருந்தேன் அங்கே. தேடியே காலாங்கி நாதர்தாமும் தேற்றமுடன் தன் தனக்கு உகந்த சீடன் நாடியே வேண்டும் என்ற நன்மையாலே நான் அவருக்கு நச்சியுடன் ஆகினேனே. எண்ணற்ற சிவாலயங்களை தீர்த்தங்களை தரிசித்திருக்கிறேன். எண்ணற்ற சித்தருடைய சமாதிகளை கண்டிருக்கிறேன். மலை குகைகளில் இருப்பதைப் போல மரப்பொந்துகளிலும் கூட சித்தர்கள் சமாதி கொண்டிருந்த அதிசய காட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். நான் பார்த்ததைப் போல சித்தர்களுடைய சமாதிகளை பற்றியதான அதிசயங்களை அநேகமாக மற்றவர்கள் கண்டிருக்க வாய்ப்பில்லை என்றே கருதுகிறேன். 8 திசைகளுக்கும் சென்று வந்தேன். எல்லா இடங்களிலும் எண்ணற்ற சித்தர்களை கண்டேன். அது மட்டுமல்ல, ஒரு நல்ல சீடன் தனக்கு அமைய மாட்டானா என்கிற ஏக்கத்தோடு சித்தர்கள் காத்திருப்பதை பார்த்திருக்கிறேன். ஒரு நல்ல நிலையிலே யோக வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய சித்தர்கள் உண்மையாக நேர்மையாக இருந்து இந்த வாசிப்பயிற்சியில் ஈடுபட்டு முழுமையான ஞானியாக மாறுவதற்கு தகுதி உடையவர்களாக யாராவது தென்பட மாட்டார்களா என்கிற நோக்கத்தோடு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அப்படி காத்திருந்த காலாங்கிநாதருக்கு அவருக்கு ஏற்ற சீடனாக நான் அமைந்தேன் என்று அவர் கருதினார். எனவே என் மகனே புலிப்பாணி, இந்த சித்தர் பெருமக்களுடைய மரபை மனதிலே கொண்டு தக்க சீடன் வரும் வரையிலும் காத்திரு. தக்க சீடனுக்கு ஞானத்தை போதிக்க தவறாதே என்று புலிப்பாணி சித்தருக்கு போகமாமுனிவர் அறிவுரை சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து யாதென்றால், எத்தனையோ பேர் ஞானத்தை கற்க விரும்பலாம், அவர்களுக்குள்ளே தகுதியானவர்கள் யார் என்பதை தெரிந்தெடுப்பதற்காக சித்தர்கள் காத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான சீடன் ஏற்படும் வரையிலும் சித்தர்கள் காத்திருக்கிறார்கள். கோடானு கோடிக்கணக்கான பேர் சித்தர்களை சந்தித்தாலும் கூட அவர்களுக்குள்ளே தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முறையான ஞானத்தின் நுணுக்கங்களை சூட்சுமங்களை சித்தர்கள் காட்டி கொடுப்பார்கள் என்பதை போகமாமனுடைய இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கொள்ளாது போகர் ஏழாயிரந்தான் கொற்றவனை நாதாக்கள் கூறவில்லை. எள்ளளவும் பிசகாது இந்நூல் அப்பா இணையான நூலுக்கு ஏதுவேதென்றால், கள்ளமிலா கும்பமினி சொன்ன நூலாம், காசினியில் பெருநூலாம் பேதமுண்டோ, தள்ளவும்தான் போகாத காண்டமப்பா தருவான பன்னீராயிரம்தானே. உண்மையாம், என் நூலை கண்டறிந்து உத்தமனே கும்பமுனி நூலை பாரு. தின்னமுடன் 12 காண்டம் பாரு. தீர்க்கமுடன் ரகசியங்கள் எல்லாம் வெல்லும். நன்மை பெற மோட்ச வழி கதிகை கொள்வார் நாதாந்த கும்பமுனி முன்னே நிற்பார். தன்மையுள்ள சாத்திரந்தான் பெருநூலப்பா, தகமையுள்ள 12 காண்டம் பாரே. போகமாமுனிவர் தன்னுடைய நூல்களை பற்றி பெருமையாக சொல்லிக் கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக
எண்ணற்ற சித்தர்கள் நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் நூலெல்லாம் மிகவும் அருமையானது என்று கூறுகிறார். அகத்தியமாமுனிவர் பாடி அருளிய பன்னீராயிரம் என்கிற நூற்தொகுப்பு மிகவும் அருமையானது. அந்த நூற்தொகுப்பை இனி வாசித்துப்பார். அந்த நூலுக்கு இணையான பெரிய ஒரு நூல் இந்த உலகிலே கிடையாது. எல்லா வகையான ரகசியங்களையும் அகத்தியமாமுனிவர் அந்த நூலிலே விளக்கியிருக்கிறார் என்று கூறுகிறார். நம்முடைய சித்திர உருவக்களை பற்றியதான சரிதங்களை பற்றி நாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது எல்லா வகையான யோகசாதன நுணுக்கங்களையும் வெளிப்படையாக அறிவித்த முதல் சித்தர் போகர் என்று அறிந்து கொள்ள முடிகிறது. போகர் சொல்லிவிட்ட காரணத்தால் நாமும் சொல்லியாக வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு ஆளாகி பல சித்தர்களும் ஞான கருத்துக்களை வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தார்கள். முதற் சுழி பிள்ளையார் சுழி என்று சொல்லுவார்களே, அதை போட்டது போகர்தான். அதன் பிறகு மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவராக இருந்த அகத்தியமாமுனிவர் தன்னுடைய முழுமையான ஞான அனுபவங்களை எல்லாம் 12,000 பாடல்களில் தொகுத்து கொடுத்தார். அந்த நூலுக்கு இணையான நூல் இந்த உலகிலே இல்லை என்று போகர் கூறுவதிலிருந்து எல்லா வகையான நுணுக்கங்களையும் எல்லா சித்தர்களும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கிறது. சில வேளைகளிலே சித்தர் பிரமுக்களுடைய பாடல்களுக்குள்ளே இடைச்சர்கள் இருக்கக்கூடும், அல்லது சித்தர்கள் தங்களுடைய ஆரம்ப காலத்திலே கொண்டிருந்த கருத்துக்களை நூலிலே எழுதி வைத்திருக்கக்கூடும். எது நமக்கு தேவை எது தேவையில்லை என்பதை அவரவர் பக்குவத்திற்கு ஏற்றபடியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒரு எளிய விளக்கத்தின் மூலமாக புரியப்படுத்தலாம். முதன் முதலாக பள்ளி படிப்பை தொடங்குவதற்காக முதல் வகுப்பிலே ஒரு மாணவனை கொண்டு போய் சேர்க்கிறோம். அந்த மாணவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடங்கள் அவனுக்கு சுமையாக தெரிகின்றன. சிறிது காலம் ஆகிறது. அந்த மாணவன் மெல்ல மெல்ல அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு தேறி கல்லூரிக்கு சென்று சேருகிறான். அப்போது கல்லூரி பாடம் அவனுக்கு சுமையாக தெரிகிறது. அதே வேளையிலே 1 வகுப்பு பாடத்தை பார்க்கும்போது இனிமையாக தோன்றுகிறது. பக்குவம் மற்றும் வயது முதுமை காரணமாக இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அதுபோல சித்திரவர மக்களின் நூல்களிலே ஆரம்பம் நடு முடிவு என்கிற 3 பகுதிகள் இருக்கின்றன. ஆரம்பநிலை யோக சாதகர்கள் சித்திரவர மக்கள் சொல்லியிருந்த ஆரம்ப கருத்துக்களிலே மனத்தை பறிகொடுத்து அதில் தான் ஏதோ இருக்கிறது என்று கருதி விடுகிறார்கள். ஆனால் வெறுமனே சித்தர்களின் நூல்களை மாத்திரம் வாசித்து பயணப்படக்கூடிய ஒருவருக்கு முழுமையான ஞானம் என்பது வாய்க்காது. இடைவிடாத யோக பயிற்சியில் ஈடுபட்டு சித்தர் உறவுகள் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய ஞான கருத்துக்களை தத்தமது அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே உண்மை கருத்துக்கள் ஒருவருக்கு புரிய வரும். எனவே அகத்தியமாமுனிவர் அருளி செய்த 12,000 என்கிற நூலிலே எண்ணற்ற விடயங்களை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கூட தீர்க்கமுடன் இரகசியங்களை சொல்லியிருக்கிறார். அந்த இரகசியங்களை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் என்று புலிப்பாணி சித்தருக்கு போகமாமுனிவர் சொல்லுகிறார். சரியான பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது பெரிய நூல், மிகப்பெரிய காண்டத்தை கொண்டிருக்கிறது. என்னுடைய நூலை படித்துப்பார், அதோடு கும்பமுனியின் நூலை படித்துப்பார், இரண்டிலும் சொல்லியிருக்கக்கூடிய பொதுவான கருத்தை எடுத்துக்கொள் என்று போகமாமுனிவர் இங்கே சொல்லுவதை வெளிப்படையாகவே நாம் காண முடிகிறது. அகத்தியருடைய நூலை படிக்க சொல்லிவிட்டேன் என்பதற்காக ஏமாந்து இருந்து விடாதே. அவர் நிறைய இடைச்சர்கள் செய்திருக்கிறார். என்னுடைய நூலை படித்துப்பார், அகத்தியருடைய நூலை படித்துப்பார், நாங்கள் இருவரும் பொதுவாக சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை நீ சரியாக உள்வாங்கிக்கொள் என்று இலைமறை காயாக புலிப்பாணி சித்தருக்கு போகமாமுனிவர் சொல்லுகிறார். இதுதான் ஒரு உண்மையான அணுகுமுறையாக இருக்கும். எண்ணற்ற சித்தர்களுடைய நூல்களை நாம் வாசித்தாலும் கூட அவற்றிலே சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களிலே பெரும்பகுதி சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பொதுவான கருத்து எதுவோ அதுவே உண்மையான கருத்து என்பதை உள்வாங்கி கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நமக்கு முழுமையான ஞானத்தின் தெளிவு ஏற்படும் என்பதை இங்கே சகோதர சகோதரிகளுக்கு நினைவூட்ட வேண்டியது என்னுடைய கடமையாகிறது. உண்மையாம், என் நூலை கண்டறிந்து உத்தமனே கும்பமுனி நூலை பாரு, தின்னமுடன் 12 காண்டம் பாரு, தீர்க்கமுடன் இரகசியங்கள் எல்லாம் வெல்லும், நன்மை பெற மோட்ச வழி கதியை கொள்வார், நாதாந்த கும்பமுனி முன்னே நிற்பார், தன்மையுள்ள சாத்திரம்தான் பெருநூலப்பா, தகமையுள்ள 12 காண்டம் பாரே, அன்றான சாத்திரங்கள் அனந்தம் கோடி, அளவில்லா சூத்திரங்கள் கணக்கே இல்லை, குன்றான மலை போலே குவித்து வைத்தார் கொடிதான சாத்திரத்தின் மகிமையெல்லாம், தென் திசையில் கும்பமுனி செய்த நூல்கள் தேசத்தில் பாதி உண்டு ஆயுர்வேதம், வெஞ்சிடவே 11 செய்த நூல்கள் வேட்கமுடன் மறுபாதி என்னலாமே. 18 சித்தர்கள் நூல்களை பாடியிருக்கிறார்கள். அகத்தியருடைய நூலை ஒரு பாதி என்று சொன்னால் மற்ற சித்தருடைய நூலை மறுபாதி என்று கொள்ளலாம். எல்லா சித்தர்களும் எல்லா ரகசியங்களையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எல்லா நூல்களையும் ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே
அதிலே சொல்லி இருக்கக்கூடிய உண்மையான விளக்கங்கள் என்பது கூறியவரும். இரண்டிய நூலை படித்துப்பார், அதனோடு கூட கும்பமுனியின் நூலை படித்துப்பார். பொதுவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரகசியங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அதிலிருந்து தேவையானது எது என்பதை உன்னுடைய சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து தேர்ந்துகொள் என்று சொல்லுகிறார். கும்பமுனியின் நூலிலே பார்க்கும்போது வடநாட்டில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத பாஷையை கற்று சமஸ்கிருத பாஷையிலே எழுதப்பட்டிருந்த ஆயுர்வேத முதலாகிய மருத்துவ நூல்களை எல்லாம் உள்வாங்கி அவற்றை தமிழிலே கொடுத்திருக்கிறார். இது ஒரு மகத்தான காரியம். எண்ணற்ற இரகசியங்களை அகத்திய மாமனியுடைய நூல் கொண்டிருக்கிறது. எனவே என் மகனே புலத்தியா, அகத்தியரின் நூல்களையும் என்னுடைய நூல்களையும் நீ படித்துப்பார். மற்ற சித்தர்கள் சொல்லியது பாதி என்றால் அகத்தியர் சொல்லியது ஒரு பாதி என்பதை புரிந்துகொள். எனவே அகத்தியருடைய நூல் உனக்கு நிச்சயமாக நல்ல வழிகாட்டியாக இருக்கும் என்று போகமாமணிவர் பொலிப்பாணி சித்தருக்கு சொல்லுகிறார். பாரேதான் கலியுகம் பிறக்கலாச்சு, பாலகனே சத்தியமும் விடலாய்ப்போச்சு. ஆரேதான் உனக்கு மதி சொல்வாரப்பா, அப்பனை உபதேசம் பெற்ற மீட்டும். பேரிருக்க ஊரிருக்க பிதாயிருக்க பேரான மகத்துவத்தை வெளிவிடாதே. சீரழிந்த மாண்பரெல்லாம் செனிப்பாரப்பா, ஜெகதலத்தில் கருமி என்ற கோடி பேரே. கோடியாம் நல்லவர் போல் இருப்பாரப்பா, கொற்றவனை உந்தனுக்கு உபதேசித்த தேடியதோர் பொருளப்பா சத்தகாண்டம் தெளிவான 7000 காவியத்தை பாடியே உந்தனுக்கு தத்தமாக பட்சமுடன் யான் கொடுத்த பெருநூலப்பா. பாடியே மயங்காதே, மனம் விடாதே, மதிகட்டு நில்லாதே, நூல் கொடாதே. என் மகனே புலத்தியா, நான் சமாதிக்கு செல்லப் போகிறேன். இப்போது கலியுகம் என்பது பிறந்துவிட்டது. இந்த கலியுகம் என்பது கொடூரமான மனம் கொண்ட மனிதர்கள் பிறக்கக்கூடிய யுகமாக இருக்கிறது. உண்மை என்பது இங்கே இருக்காது. தவறான எண்ணங்களை கொண்டவர்களும் சீரற்ற மனப்பான்மை கொண்டவர்களும் ஒழுக்க நெறி தவறியவர்களும் இந்த கலியுகத்திலே ஏராளமாக பிறப்பார்கள். அது மட்டுமல்லாது நல்லதொரு இரக்க சிந்தனையும் தர்ம சிந்தனையும் இல்லாமல் இந்த பூமியிலே எண்ணற்றவர்கள் பிறப்பார்கள், கருமிகள் பிறப்பார்கள். பார்ப்பதற்கு நல்லவர்களைப் போல இருப்பார்கள், ஆனால் அவர்கள் எல்லாம் மிகவும் மோசமானவர்களாக இருப்பார்கள். இந்த கலியுகம் இப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் சந்திக்கப் போகிறது. எனவே நல்லவர்களைப் போல நடித்து உன்னிடத்திலே வரக்கூடியவர்களுக்கு என்னுடைய இந்த நூலை கொடுத்து விடாதே. நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 7000 என்று சொல்லக்கூடிய இந்த நூல் தொகுப்பிலே என்னையெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் யோசித்து சரியாக பொருத்தி கொடுத்திருக்கிறேன். இதற்கு முன்பு நான் பாடியிருந்த 12000 என்கிற நூலை சுருக்கி இந்த 7000 என்கிற நூலாக கொடுத்திருக்கிறேன். எனவே இந்த நூலிலே நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நுணுக்கங்களை எல்லாம் சரியாக புரிந்துகொள். சந்தேகம் வரும்போது அகத்தியருடைய நூலையும் எடுத்து வாசித்துப்பார். இந்த நூலிலே சொல்லியிருக்கக்கூடிய நுணுக்கங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய சீடர்களுக்குள்ளே தகுதியானவர் யார் என்பதை பரீட்சை செய்து பார்த்து கடுமையான சோதனைகளுக்கு பிறகு நல்லவர்களுக்கு மட்டும் இவற்றை சொல்லிக் கொடு. மதிக்கட்டு போய்விடாதே, எவருக்கும் நூலை கொடுத்து விடாதே. தகுதி இல்லாதவர்களுக்கு இந்த நூலை கொடுப்பது தகாது என்பதை மனதிலே நிறுத்திக்கொள். கலியுகம் மோசமானவர்களின் யுகம் என்று புலத்தியருக்கு அகத்தியர் சொல்லிய கருத்துக்களைப் போலவே இங்கே போகமாமணிவரும் தன்னுடைய சீடராகிய பொலிப்பாணி சித்தருக்கு சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, கலியுகம் என்பது மிகவும் கடினமான நிலைகளை கொண்டிருக்கிறது. முழுமையாக சித்தர்களை புரிந்து கொள்வது என்பது அத்தனை சுலபமான காரியமல்ல. கொடுப்பினைக்கு ஏற்றபடியாக, விட்டகுறை தொட்டகுறைக்கு ஏற்றபடியாக, ஒழுக்கமாக நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய நீதிக்கு ஏற்றபடியாக நமக்கு நல்லதோ அல்லது கெட்டதோ கிடைக்கும் என்பதை மறக்கக்கூடாது. கொடுத்தாலும் விதியாழி பார்த்தறிந்து, கொற்றவனே கொடுத்தாலும் புண்ணியம் எய்தும். கொடுத்ததொரு கொடிகெடுக்கும் பாவிகட்கும், கெடியான சண்டாள மாண்பருக்கும், அடுத்துறவு நயம் பேசி புரளி கூறும் அநியாயக்காரருக்கும் அறிவில்லார்க்கும், தொடுத்ததொரு பெருநூலாம் சப்தகாண்டம் துப்புரவாய் கொடுத்தாலே பாவமாமே. பாவமாம் நூலதனை பதனம் பண்ணு, பாலகனே சமாதியுகம் வைத்து போற்று. ஆவரணன் விதியாழி வந்து கேட்டால் அப்பனே நீ கொடுத்து மதிகள் கூறு. சாவதுவும் தலைமேலே இருக்கும் அப்பா, சாங்கமுடன் நூல் கொடுத்தால் மெத்த நன்று. போவது மெய் இருப்பது பொய் என்ற வாக்கியம் பொங்கமுடன் வேதமது நுணுக்கமாமே. என் மகனே புலிப்பாணி, இந்த உலகிலே எண்ணற்ற மனிதர்கள் வருவார்கள் போவார்கள். சண்டாளர்களும் குடிகெடுக்கும் பாவிகளும் இந்த கலியுகத்தில் ஏராளமாக உருவாவார்கள். நயமாக பேசுவதும் மற்றவரை பற்றி புறணி கூறுவதும் அநியாயம் செய்வதும் அறிவில்லாமல் நடந்து கொள்வதும் இந்த கலியுகத்திலே பிறக்கக்கூடியவர்களுக்கு சர்வசாதாரணமான குணமாக மாறிப்போயிருக்கும்.
எனவே இப்படிப்பட்டவர்களுக்கு என்னுடைய இந்த நூலை கொடுத்தால் உனக்கு பாவம் வந்து சேரும். எனவே எச்சரிக்கையாக இரு, நூலை பத்திரமாக வைத்து பாதுகாத்துக்கொள். விதிவசமாக நல்லவராக வரக்கூடியவருக்கு இந்த நூல்களை கொடுத்து அவர்களுக்கு சரியான அறிவுரைகளை புத்திமதிகளை சொல்லி அவர்களை வழிப்படுத்து நெறிப்படுத்து. மற்ற தவறானவர்களுக்கு இந்த நூலை கொடுத்தால் அதனால் தீய விளைவுகளை ஏற்படும். எனவே இந்த நூலை பெறுவதற்கும் இந்த யோக கலையை கற்பதற்கும் தகுதியானவர்கள் இருக்கிறார்களா என்பதை கண்டறிந்து அதன் பிறகு நீ கொடுப்பதே நல்லது என்று பொலிப்பாணி சித்தருக்கு போகமாமுனிவர் அறிவுரை சொல்கிறார். வேதங்கள் நுணுக்கறிந்து ஈயாவிட்டால் வெகுசாபம் வெகுசாபம் நரகம் எய்தும். நீதமுடன் பரிசுத்தவாளருக்கு நீதியுடன் கொடுப்பதுவே கர்மமாகும். தோதமுடன் விதியாளி வந்து கேட்டால் தோறாமல் சமாதிமுகம் இருந்த நூலை ஆதவமாம் அருளினது விசுவாசத்தால் அப்பனை நூல் கொடுத்து மதிகள் கூறே. கூறவென்றால் புலிப்பாணி குணமுள்ளானே, கொற்றவனே கலியுகமும் பிறந்து போச்சு. மாறலுடன் வையகத்தில் வெகுபாடப்பா, மாண்பர்களும் வெகுகேடு படுவாரப்பா. சீரலுடன் பொய்சூது கவடு தந்திரம் சிறப்பான குறைபாடு அதித மார்க்கம். மீறவே தான் நடக்கும் கலியுகத்தில் மிக்கான உண்மையது அறிந்து கொள்ளே. என் மகனே புலிப்பாணி, நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை நீ சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விடாதே. வேதங்களின் நுணுக்கத்தை தெரிந்து எவருக்கு தர வேண்டும் என்பதை தெரிந்து கொடுக்காவிட்டால் பல சித்தர்களுடைய சாபத்திற்கு நீ ஆளாக வேண்டியிருக்கும். எனவே பரிசுத்தமானவர்களுக்கும் நீதி நேர்மையை கடைப்பிடிக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே இந்த நூலை கொடுக்க வேண்டும். உண்மையாகவே விட்டகுறை தொட்டகுறை காரணமாக யோகியன் வந்து கேட்டால் இந்த நூலை தவறாமல் கொடு. விசுவாசமாக இருந்து சித்தர்களை மதிக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே இந்த நூலை கொடு என்றெல்லாம் பலவாறாக அறிவுரை சொல்கிறார். அகத்தியர் புலத்தியருக்கு சொன்ன கருத்துக்களை நாம் பார்த்திருக்கிறோம். புலத்தியரிடத்திலும் அகத்தியர் இப்படிப்பட்ட நிலைகளை பற்றி சொல்லி நல்லவர்களுக்கு மட்டுமே நூலை கொடு என்று சொல்லியிருந்ததை பார்த்தோம். இங்கே ஒரு கருத்தை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. சித்தவித்தை உபதேசம் வேண்டும் என்று கேட்டு வருபவர்கள் பலர். ஆனால் ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் சொல்லும் போது தலைதெறித்து ஓடிவிடக்கூடியவர்களும் பலர். நீதியை நேர்மை என்பது இல்லாமல் இந்த யோக கலையை கற்க வருபவர்களும் கூட தரிகட்டு திரிவதை பார்க்க முடிகிறது. உண்மையான யோக சாதனத்தின் மீது நாட்டம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒழுக்கம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அனைத்து சித்தர்களும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்துக்களையே ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் 30 சட்டமாக வகுத்து சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் என்கிற பெயரிலே சொன்னார். நீங்கள் சித்த வித்தியார்த்தியா, சித்த வித்தை உபதேசம் பெற்றவரா என்று சிந்தித்து பாருங்கள். சித்த வித்தை உபதேசம் பெற்றவர்கள் எல்லோரும் சித்த வித்தியார்த்திகள் ஆகிவிட முடியாது. சித்த வித்தியார்த்திகளுக்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒழுக்க நடைமுறைகளை முறையாக கடைப்பிடிப்பவர் மட்டுமே சித்த வித்தியார்த்தி என்றாவார். மற்றவர் சித்த வித்தியார்த்தி அல்ல, சித்த வித்தை பெற்றவர் என்றே கொள்ளப்படுவார். அனைத்து சித்தர்களும் இந்த கருத்தையே சொல்லி வருகிறார்கள். சித்த வித்தை பெறுவது பெரிதல்ல, ஒழுக்கம் தவறாது இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதையும் ஆராய்ந்து பார்ப்போம், இதையும் ஆராய்ந்து பார்ப்போம் என்கிற நோக்கத்தோடு சித்த வித்தைக்கு புறம்பாக தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் நிச்சயமாக சித்தருவர்களுடைய கோபத்திற்கும் தண்டனைக்கும் ஆளாக வேண்டியிருக்கும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதை இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. கலியுகம் பிறந்துவிட்டது. இந்த கலியுகத்திலே இருக்கக்கூடிய மாந்தர்களிலே நல்லவர்கள் மிகவும் துன்பங்களை சந்திப்பார்கள். பொய், சூது, கபடு, தந்திரம் ஆகியவற்றை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் பல்கி பெருகி இந்த யுகத்திலே மேற்கொள்வார்கள். அது காரணமாக நல்லவர்கள் வாழ முடியாத நெருக்கடியான இக்கட்டான சூழல் என்பது இந்த கலியுகத்தில் ஏற்பட்டு போகும். எனவே என் மகனே புலிப்பாணி, இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய எவரையும் நீ நம்பாதே. நல்லவர்களை காட்டிலும் கெட்டவர்கள் இந்த கலியுகத்தில் அதிகம் வருவார்கள் என்று புலிப்பாணி சித்தருக்கு ஓகர் சொல்லி சென்றிருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கும்போது உண்மைதான். இந்த கலியுகத்திலே திரும்புகிற திசையெல்லாம் துரோகிகளும் வஞ்சகர்களும் கபடு சூது கொண்டவர்களும் மலிந்து கிடப்பதை நம்மால் காண முடிகிறது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கக்கூடியவர்களும் கூட அடாத காரியங்களை செய்து கொடிய வரிகளை விதித்து மக்களை மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருப்பதையும், தரிகட்டு போய் மதுமயக்கத்திலே மாதமயக்கத்திலே குற்றங்களை செய்யக்கூடியவர்களும் பல்கி பெருகியிருப்பதை பார்க்க முடிகிறது. இவையெல்லாம் கலியுகத்தின் கோலம். இவை ஏற்படப் போகின்றன என்பதை பற்றி சித்தர்வர் மக்கள் எச்சரித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த கலியுகத்திலே யோக சாதன பயிற்சியிலே ஈடுபட்டு வெற்றி காண்பது என்பது அத்துணை சுலபமான காரியமில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. உண்மையான சத்குருமார்களை சரணடைந்து முழுமையாக நம்மை சரணாகதி செய்து கொண்டால் மட்டுமே நம்மால் வெற்றி காண முடியும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நாளைய பதிவு போகர் 7000 நிறைவு பதிவு என்பதை சொல்லி மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.